ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 3 to 4 மந்த்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்டிவ் சீசனாக தான் போயிட்டுருக்கு. நியூ இயர் ஆகட்டும், அப்புறம் வந்து பொங்கல், இன்பிட்வீனில் தீபாவளி, ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நான் வந்து என்ன ட்ரெஸ் வாங்கினேன், அந்த கலெக்ஷன்ஸை நான் எங்கே வாங்கினேன், அதோடய டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும். நான் ஓஎம்ஆரில் இருக்க ஒரு வெப்சைட் ஷோரூமில் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். ஒரு 2 இந்த பேஸ்டல் கலர்ஸ் 2 ட்ரெஸ்ஸஸ்ஸு நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ நான் வந்து என்ன ஷாப்புக்கு போனேன் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்மால் ஓவர்வியூ. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைடோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும், ட்ரெண்டியாக இருக்கும். சில யூனிக் கலர்ஸ்லாம் வந்து இங்கே தான் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் பர்சனலாக எனக்கு வெப்சைட் வந்து ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் பிடிக்கும், பேஸ்டல் கலர்ஸ், ரொம்ப ஒரு மாதிரி யூனிக் டிசைன்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாய்ஸ்க்கு கூட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப்பில் தான் நான் ட்ரெஸ்ஸஸ் எடுத்திருந்தேன். ஸோ ஆன்லைன்லேயுமே இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குது. ஓகே, இதை ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஓகே, நம்ம என்ன ட்ரெஸ்லாம் வாங்கினோம், அதோட ரேட்லாம் எப்படி இருந்தது, அதோட குவாலிட்டி, கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர்க்கு வந்து நான் மேக்ஸில் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், ஒரு பாட்டம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரைப்டு க்யூலட் டிசைன் ஒரு பேண்ட்டு. இந்த மாதிரி பேண்ட் வந்து இப்போ இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ட்ரெண்டியாக இருக்குது. ஸோ இந்த டேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேஸ்டல் கலர்ஸ், லைட் கலர்ஸ்லாம் நவ டேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் பேண்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஹை வெய்ஸ்ட் பேண்ட் தான். இது வந்து நான் ஒரு ஒயிட் டிஷர்ட் கூடயோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது டார்க் கலர்ஸ் கூடயோ பேர் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் இருக்குது. இந்த பேண்ட் வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல், ஸோ சம்மரில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட பிக்சர் அண்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் லைஃப் ஸ்டைலில் தீபாவளிக்கு பிபா கலெக்ஷனில் ஒரு மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இது இப்படி தான் இருக்குது. நெக்கில் வந்து பெருசாக அந்தளவுக்கு டிசைன் கிடையாது, ஒரு சின்ன லைன்ஸ் மாதிரி கொடுத்து இதில் குட்டி குட்டி சமிக்கிஸ் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லி ஒரு ஃப்ளவர்டு குர்த்தி, ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்கு. இதோட வந்து ஒரு பெரிய ஃப்ளவர்ட் குர்த்தி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் இது ஒரு 4 to 5 meters வந்து உங்களுக்கு ஃப்ளாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கிளாத்ஸ் இருக்குது, பட் போட்டால் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இதை போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு நைட் பார்ட்டிஸ்க்கு போகும்போது, ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி போகும்போது கூட இந்த ட்ரெஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளாடாக இருக்குது. இதோட பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். நீங்கள் எல்லா டைம்லேயும் யூஸ் பண்ணலாம், நாட் ஓன்லி சம்மர் இல்லாமல் நீங்கள் எல்லா டைம்லேயும் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான மெட்டீரியல் தான் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெஸ்ட் சைடில் ஒரு 2 ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதாகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நான் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரெண்டுமே வந்து நான் பேஸ்டல் கலர்ஸ்லாம் எடுத்திருந்தேன் வெஸ்ட் சைடில். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இது வந்து ஒரு 3-piece ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி ஒரு நெட்டட் மெட்டீரியலில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சமிக்கை ஒர்க்ஸ் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்டல் க்ரீன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு அம்ப்ரெல்லா கட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்லிட் இருக்குது. இதுக்குள்ளே போடுறதுக்கு வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா இதே கலரில் தான் இருக்குது. இந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு காட்டன் தான். இந்த மேலே போடுற இந்த இது வந்து சந்தேரி காட்டன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கசக்கசெல்லாம் இல்லை. ஸோ உள்ளே வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க, பிகாஸ் அது வந்து ரொம்ப ட்ரான்ஸியாக இருக்குது இல்லையா. ஸோ
இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு உள்ளே போடும்போது நிறைய மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே போடுற ஒரு மெட்டீரியல் கிளாத் வந்து சைடில் வந்து உங்களுக்கு கவர் ஆகி தான் இருக்கும், அது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது உட்காரும் போது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நல்லாவே ஒரு வீடியோ நான் எடுத்திருந்தேன். இந்த சல்வார் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இதோட கலர் ஆகட்டும், இதோட எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் வந்து சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கலரும் அந்த மெட்டீரியல், அந்த காட்டன் மெட்டீரியல் எல்லாமே எனக்கு ஓகேவாக இருந்தது. எனக்கு வந்து அந்த டம்மி கிட்ட வந்து லைட்டாக டைட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக இந்த நான் நெக்ஸ்ட்டு சைஸ் போட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த சல்வார் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிந்த்ராவில் போயிட்டு வாங்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ட்ரெஸ் வந்து வாங்கலாம். அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நேர்லேயும் வந்து கலர் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, ரொம்ப நல்ல ஒரு கலர், நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு, மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த பிக்சர் வந்து நான் உங்கள் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சிங்காக நான் வந்து வெஸ்ட் சைட்லேயே தான் எடுத்திருந்தேன். இதுவும் ரொம்ப க்யூட்டாகவே இருந்தது. இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.